ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அழகான ஒரு ஃபிஷ் ஹேண்ட் கட்டிங் தான். பார்த்திங்கனாக்கா பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்லாம் சொல்லுவோங்க இல்லைங்களா? ஸோ அந்த கட்டிங் தான் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ் மாடல் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி அதோடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குது, அவுட் லுக் எப்படி இருக்குன்ற வரைக்கும் நான் இதில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா கீழே தையலுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்துட்டு ஃபிஷ் ஹேண்ட் கட்டிங்க்கு வந்துட்டு நார்மலாக நம்ம ஸ்லீவோடைய அகலம் எவ்வளவோ அதை விட எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுருக்கேன். இது 2 இல்லை 3 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஏன் இந்த 2 இன்ச்சில் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த ஃபிஷ் கட்டுடைய ஒரு லேஸ் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 2வது இன்ச்சில் அந்த லேஸ் ஒர்க் இருந்தால் அழகாக இருக்கும். அதுக்காக நான் 2 இன்ச் வச்சுருக்கேன். 3 வரைக்கும் வைக்கலாம், அதுக்கும் மேலே நீங்கள் போக வேண்டாம். அது அவ்வளோ ஃபினிஷிங் நல்லா இருக்காது. மற்றபடி அந்த கோடு தான் மெயினான அளவு, அதாவது கரெக்டான ஸ்லீவோடைய அளவு. அதிலிருந்து ஆம்கோல் அளவு, கீழே பிடிக்கிற அளவு எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கையுடைய உயரம் வந்து 6 இன்ச் வச்சுருக்கேன். கீழே பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அது எதுக்காகனா ஜஸ்ட் அந்த வி கட் கொடுக்கறதுக்காக. அப்போ தான் வந்து அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த ஷேப் வரும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை வந்து டச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஸ்லாண்டிங்காக அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ஃபிஷ்ஷோடைய ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்குறாங்க டவுட்டுனா, நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வி ஷேப் வந்து பெருசாகிடுது, கேப்பு பெருசாகிடு, அப்புறம் அதை கவர் பண்ணுறதுக்கு நான் குட்டியாக ஒரு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்குக்கா அப்படின்றாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம மாறாமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டரில் ஒரு கோடு போட்டோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய ஸ்லீவுடைய கரெக்டான அளவுன்னு அந்த இடத்துலலாம் நாச் போட்டுக்கோங்க கரெக்டாக. இப்போ பாருங்கள், இந்த சென்டர் நாச்சை நீங்கள் கரெக்டாக வந்து வச்சு பார்க்கும்பொழுது அந்த வி ஷேப் வந்து பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் தான் வச்சுருக்கோம், அதே அளவுக்கு அது ஃபினிஷ் பண்ணும்பொழுதும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தான் நாச்சஸ் போட்டுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு 4 பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி ஃபிஷ் ஹேண்டு பொறுத்த வரைக்கும் இப்போ இது ப்ளைனாக இருக்குது. நான் எடுத்துருக்கிற சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. உள்பக்கம் வெளிப்பக்கம்னு பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல, ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்து நீங்கள் துணி வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 பீசஸ் கரெக்டான ஒரு இதில் இருக்கணும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தைக்கும் பொழுது பாருங்கள், 2 பக்கம் இதில் வந்து நம்ம 4 பீசஸ் எடுக்க போகிறோம். அப்போ 2 சேமான பக்கத்தில் இருக்கணும், கரெக்டாக 2 வந்து கரெக்டான பக்கம் இருக்கணும். இப்போ நான் இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணும்பொழுது என்ன பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபிஷ்ஷோடைய அந்த ஷோல்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பார்த்த மாதிரி வச்சு நான் தைக்கிறத ஸ்டார்ட் பண்ணேன். இதே மாதிரி தான் இன்னொன்று தைக்கணும். இதுக்கு ஆப்போசிட் சைடு, அதாவது இப்போ உங்களை பார்த்த மாதிரி 2 பக்கம் வச்சு கரெக்டாக தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்லீவை மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான ஷேப் வரும். ஸோ இதில் வந்து தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமே பாருங்களேன், அந்த ஷேப் வந்து அந்த ஷார்ப்பான அந்த வீ கட் கொடுத்த அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கிற அந்த ஷேப் வந்து என்ன பார்த்த மாதிரி 2 பீஸ் வச்சு நான் தைக்கணும். அடுத்தது உங்களை பார்த்த மாதிரி, உங்கள் சைடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இல்லைங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன், உங்கள் சைடு இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து தைச்சி எடுத்துடணும். ஸோ இதை நீங்கள் கவனமாக செய்யணும். இது கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கிறாங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் அடுத்தது வச்சு நான் தைக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு இது பாருங்கள், அந்த ஷார்ப்பான அந்த ஷோல்டர் பக்கம் வரக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கவனம் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மாறாது. இது வந்து குறிப்பாக வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஏன்னா 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நான் க்ளவுஸ் கவர் வெட்டலை, ஃப்ரண்ட் பார்ட்டுக்குன்னு கவர் வெட்டலை, அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் அது 2 வந்துட்டு நான் அது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்லீவாக வந்து தைச்சதுக்கப்புறம் நான் அந்த க்ளவுஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 செய்யுங்க. இல்லை, நான் 2 செஞ்சுட்டு நீங்கள் வந்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ராஸை வந்து நறுக்கிட்டு அழகாக எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த லுக் வந்து ஏன் வரணும்னா, நம்ம பைப்பிங் லுக் வரும்பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைப்பா, நான் லேஸ் ஒர்க், இப்போ நான் இதில் வந்து லேஸ் ஒர்க் தான் பண்ண போகிறேன். இருந்தாலும் இதை வந்து ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இதை எப்படி தனித்தனியாக கட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். லேஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு வீ கட் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபினிஷிங்கை கொண்டுட்டு வந்துடலாம்.
ஸோ இப்போ வந்து வச்சு பாருங்களேன், நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடுது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அழகாக அந்த எட்ஜில் நம்ம வந்து பைப் இந்த லேஸ் ஒர்க் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணிங்கன்னா தான் ஹைலைட்டாக இருக்கும், அந்த ஃபிஷ் ஹேண்டோடைய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹைலைட்டான ஒரு லுக்கே வந்து பைப்பிங்கில் தான் வரும். ஏன்னா அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட், நல்லா க்யூட்டாக இருக்கும். லேஸ் ஒர்க் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு வீக்கெட் கொடுத்தே நம்ம வந்து பண்ணியிருக்கலாம். நான் ஒரு வீடியோக்காக தான் நான் வந்து இதை ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து சென்டரில் ஒரு நாச் போட்டோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த நாச் கிட்டே நம்ம வந்து அழகாக வந்து சேமாக வைக்கணும். சேமாக வச்சுட்டு ஒரு அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த வி ஷேப் பாருங்கள், எனக்கு வந்து பெருசாக ஆகலை, நான் கரெக்டாக ஹாஃப் இன்ச் வந்து வச்சு நான் நறுக்குனேன். இப்போ தைச்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் இன்ச் இருக்கலாம் அவ்வளோதான். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக அது அதுக்காக தான் நம்ம அந்த சென்டர் மாறிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அதை அழகாக வந்து நாச் போட்டு வச்சுக்கிட்டோம். இது வந்து இந்த கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து ரெண்டாவது இன்ச்சில் அந்த லேஸுடைய ஒரு லுக் வரும். இதே ஒரு 3 இன்ச்சில் வரைக்கும் வரலாம், அதுக்கும் மேலே போச்சுன்னா அது அழகாக இருக்காது. ஸோ பாருங்கள் அழகாக வந்துட்டு இதில் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு எதுவுமே மாறாது, அந்த ஸ்லீவுடைய அகலமோ உயரமோ எதுவுமே மாறாது, அதே மாதிரி அந்த வி ஷேப் மாறாது, அகலமாக ஆகிடாது. ஸோ அதுதான் எனக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சு. இது எப்படி இது கம்ப்ளைண்ட்டுனா ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சு. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்லீவ் நீங்கள் வந்து இது மாதிரி மேட்ச் பண்ணும்பொழுதும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் வந்துடும், இன்னொரு பக்கம் வந்து பேக் சைடில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க, டைரெக்ஷனில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சென்டர் நாச்சை வச்சுட்டு மேலே இருக்கிற துணி பார்த்திங்களா, ஒரு கால் மிதிடி அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக ஆகாத மாதிரி இருக்குல்லைங்களா, அதை சமமாக வச்சுருவாங்க. சமமாக வைக்கும்பொழுது மட்டும்தான் அந்த வி ஷேப் வந்து அகலமாகிடும். ஆனால் அந்த மாதிரி சமமாக வைக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவை அந்த நாச் தான். ஸோ அந்த நாச்சை வந்து கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், ஒரு கால் மிதிடி அளவுக்கு துணி கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது பாருங்களேன், அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில். ஸோ அதை அப்படியே தான் தைக்கணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து மாறாது. அதை கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா வி ஷேப் வந்து அகலமாகிடும். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயந்தான் வந்து நம்ம அந்த வி ஷேப் வந்து மாறுறதுக்கு இல்லை அகலமாகிறதுக்கு பெரிய காரணம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக அந்த டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து தைச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த லேஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடு தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வரணும். அந்த சைடை கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து குட்டியாக அழகாக வந்து க்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நாச் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு தப்பே வராது. ஸ்டார்டிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ விஷயத்த கவனிக்கணுமான்னு தோணும். ஆனால் நீங்கள் வந்து செய்ய செய்ய ஆரம்பிக்கும்பொழுது ஒன்றுமே இதில் அசால்ட்டாக தைச்சிட்டு போயிடுவீங்க. அண்ட் பாருங்கள் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் அண்ட் சேமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.